இயேசு கிறிஸ்தவின் நிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மத்தியான நேரத்தில் வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு தேவ சமூகத்தில் அரை மணி நேரம் தெய்வனோடு கூட விண்ணப்பம் பண்ணும்படியாய் அவரோடு கூட உங்களுடைய தேவைகளை சொல்லும்படியாய் வந்து உட்கார்ந்துருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லாரும் கர்த்தர் பெரியவர் நம்மை மகிழ்விக்கிற தேவன் அவர்தான் நம்மை கலிகூற பண்ணுகிற தேவன் அவர் ஒருவர் தான் அவரால் மட்டும்தான் அதை நமக்கு செய்ய முடியும் ஏன்னா கருமையானவர்களே இந்த மத்தியான நேரத்தில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் இந்த அரை மணி நேரம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம் இல்லையா நம்ம அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார் இதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நானோ மற்றவர்களோ கொடுக்க ஆனால் நம்மால் செய்யக்கூடாத காரியத்தை அதிசயமான காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவ சமுதிரமே ஒப்பு கொடுத்து ஒரு வேத வசனத்தை வாசித்து நம்முடைய விண்ணப்பங்களை அப்படியே சமூகத்தில் வைக்கப் போகிறோம் கண்களை மூடுவீங்களா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை ஐயா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை ஐயா இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரத்தமி சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே ஹே சுனாதா ஆராதனை ஆராதனை ரிட்சகரே ஹே சுனாதா ஆராதனை ஆராதனை நெய்சரேவும் தீர் பாதம் மா மந்தேன் நிம்மதி நிம்மதியே நெய்சரேவும் தீர் பாதம் மா மந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி தீப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி தூதீப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆண்டோரே உங்களுடைய பாதத்தில் அமர்வது எவ்வளோ பாக்கிய மாண்டவரே உங்கள் பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் வந்து எங்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டீங்க ராஜா ஏசப்பா நாங்கள் ஒன்று கூடியமை துதிக்க வந்திருக்கிறோம் துதிக்க 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 கட்டுகள் உடைமாண்டவரே துதிக்க துதிக்க பாடுகள் உடையமாண்டவரே அப்பா துதிக்க 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 உங்கள் கரம் அமையன் அதிசயம் செய்கிற கரம் எங்களை நடத்துமாண்டவரே நாங்கள் விஸ்வாசித்து வந்திருக்கிறோம் விஸ்வாசல் மைமையை காண்பாயின்னு சொன்னீங்களே அண்டபரே எங்கள் பிள்ளைகள் விசுவாசித்து உங்க சமூத்தரை வந்திருக்கிறாங்க எங்களை பயன்படுத்துங்கப்பா அப்படியே கத்த செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் உங்க விண்ணப்பத்தை வைக்கும்போது அதை கேட்டு நீங்க விடுதலை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கும்படியாய் திருப்பாதம் கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவில்லை ஒரு வசனத்தை வாசிப்போம் ஒன்று பேதரும் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தர் கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவி அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது இப்போ பாருங்கள் நம்முடைய முகத் அப்படின்னா நம்ம முகத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்களும் செவிகளும் தான் இருக்கு முகத்தில் அப்படி தானே ஆனால் வேதம் சொல்லுகிறது நமக்கு அப்படின்னா கர்த்தர் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது இப்போ நீதிமான் யாருன்னா தேவன் ஒருவரே என்பதை அறிக்கையிட்டு அவர்தான் என்னை ரட்சித்தார் என்று நாம் அறிக்கையிட்டு அவருடைய பாடுகளை நமக்காக அனுபவித்தார் என்பதை நாம் நினைத்து அவரை மனதார ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சிலுவை சுமந்தார் நமக்காக ஒரு அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து வரத்துக்கு போயிருக்கிறார் ஒரு நாள் நம்மை சேர்த்துக்கொள்ள வருவார் என்பதை நாம் அறிக்கை இட்டோம் என்றால் பாவத்துக்கு அப்படின்னா அறிக்கை இட்டாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம் பாவத்துக்கு விலை ஓடுவோம் ஸோ பாவத்துக்கு விலை ஓடுனாலே நாங்கள் நாம் நீதிமான்கள் ஏன்னா அவருடைய இரத்தத்தால் தான் நம்ம மீட்கப்பட்டுக்கிறோம் அப்படி மெல்லிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் உடுத்தியிருந்தாலே நாம் நீதிமான் எனக்கு அருமையானவர்களே நம் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அது மட்டும் அல்ல நம்ம நீதிமான் ஆழ்க்கை ஆக்கப்பட்டுட்டோன்னா அவளுடைய செவிகள் நம்முடைய வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கார் என் பிள்ளை எப்போ அவளுடைய வேண்டுதலை என் முன்னால் கொண்டு வருவா அப்படி செவி அப்படி கவனமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம முன்னால் ஒருத்தங்க இருக்காங்க நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நினச்சிட்டு இருந்தோம்னா அவங்க நம்மகிட்ட பேசுகிறத நமக்கு கேட்கவே செய்யாது அவன் பேசி எல்லாம் முடித்த பிறகு கேட்பாங்க நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஐயோ ஐயோ ஒருக்கா கூட சொல்லுங்க அப்படின்னு கேட்போம் அப்படி தானே ஆனால் வேதம் சொல்லுது கர்த்துடைய செவிகள் உங்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாக இருக்குதுதான் கவனம்னு என்ன தெரியுமா அங்கே சிதறவே செய்யாது இன்றைக்கி அநேக நேரங்களில் யாரோ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க பேசுகிறாங்கன்னா எங்கேயும் கவனம் போகாது அப்படி அப்படி விட்டு கவனிப்பீங்க அப்படி தானே அதே தான் நம்மள யார் ஏ தேசப்பா பிள்ளைங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கண்ணா எவ்வளோ நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க பிள்ளை எப்போ பேச மா பேசுவா எப்போ பேசுவான் அப்படின்னு அவ அவ்வளோ கவனமாக எப்படா அந்த செல் அடிச்சுன்னா எப்படி தோணும் என் பிள்ளை எப்போ கூப்பிடுவா அப்படி தோணும் இல்லையா கவனமாக நீங்கள் கா பார்ப்பீங்க அப்படி தானே பார்த்துட்டே இருப்பீங்க ஆனால் அந்த செல் மட்டும் அடிச்சுட்டேண்ணா பிள்ளை தான் கூப்பிட்டா இல்லை பிள்ளை தான் என் மகன் தான் கூப்பிட்றான்னா அவ்வளோ கவனமாக கேட்டு பதில் கொடுப்பீங்க அப்படி தான் நம்ம ஏசப்பா என் பிள்ளை கூப்பிட்றா என் பிள்ளை வேண்டுதல் வச்சுட்டா அவன் ஒட்டன அவளுக்கு பேசணும் அப்படி உடனே விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கணும்னு தேவன் நமக்கு என்ன செய்கிறார் பதில் தருகிற தேவனாய் காணப்படுகிறார் என கருமையானவர்களே நம்முடைய தேவன் எம் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல ஆனால் நமக்கு தீ தீமை செய்வாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அவன்ற சொல்கிறாரு அவருடைய முகம் விரோதமாய் இருக்கிறதா இப்போ நமக்கு கண்களும் செவியும் நம்ம பக்கம் இருக்குது ஆனால் தீமை செய்கிறவங்களுக்கு அவருடைய முகம் எப்படி இருக்கான் விரோதமாய் இருக்கிறதா அப்போ நம்ம வந்து போய் போய் விரோ நமக்கு சத்ரு அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அனைவரும் என்ன பண்ணுவே சொல்லுவாங்க தெரியுமா ஐயோ எனக்கு இவங்க தப்புச்சிக்கிறாங்க அவங்க தப்புச்சிக்கிறாங்க இவங்க என்ன குற்றம் சாட்டுறாங்க நீங்கள் ஆண்டு விட்டால் அதெல்லாம் போய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு தீமை செய்கிறவருக்கு அப்படி முகம் எப்படி இருக்காம் விரோதமாக இருக்கிறது அப்போ நமக்கு விரோதி யாருன்னு நமக்கே தெரியாது ஆனால் நம்ம அப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு யார் விரோதின்னு யார் தெரியும் நம்முடைய அப்பாவுக்கு தெரியும் அதனால் நீங்கள் இசைப்பாட்டை போயிட்டு துதிக்கிறதுக்கு பதிலா ஐயோ எனக்கு இவன் தப்பு செய்தான் இவன் இவன் தப்பு செய்தான்னு சொல்லாதுங்க துதிக்க ஆரம்பிக்க போய் உட்கார்ந்தோனே ஏசப்பா நீங்கள் என் செய்த எல்லா வீட்டிற்கும் அவன் நன்றி தாவி இது தெரியுமா அவன் நல்ல ஒரு கதை பாத்திரம் இந்த தாவித்துக்கு நல்லா தெரியும் ஏசப்பாவை எப்படி பிரியப்படுத்தணும்னு தண்டி வாழ்க்கையில் எப்பவுமே வந்து தேவனை துதிக்க அறிந்தவ தான் இந்த தாவிது சவுல் வந்து இவரை விரட்டுறாரு விரட்டோ விரட்டுறோ விரட்டுறாரு ஆனால் இவர் கவலைப்படவே இல்லை சவுல ஆண்டவரை ஆமீன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் என்ன செய்ய மாட்டேன் தொடமாட்டேன் தொட்டால் இவருக்கு முகம் தேவனுடைய முகம் இவருக்கு விரோதமாக போயிடும்னு தெரியும் இவருக்கு அதனால் என்ன செய்தார் சவுளுக்கு ஓடினாரே தவிர அவரை திரும்பி அடிக்கிறதுக்கு அவர் வரவே இல்லை இன்னைக்கு ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுதான் நம்ம மந்திரம் என்ன தெரியுமா யார் நமக்கு தீமை செய்கிறாங்களோ அவங்கள யாரும் என்ன செய்யாதுங்க சபிக்கவோ அவங்கள திட்டவோ செய்யாதுங்க அவங்கள ஆசீர்வதிங்க அவங்கள ஆசீர்வதிக்கும் போது கத்தடைய முகம் அங்க விரோதமாயும் அப்படி கண்களும் செவியும் நமக்கு நன்மையாய் திரும்பும் ஹலலுயா ஹலலுயா எத்தனை பேர் இதை செய்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் செய்கிறீங்க தாவீது வந்து எப்போவுமே நான் எப்போவுமே எப்போ சொல்லுவாங்க ஐயோ அது அப்படின்னா அவருக்கு அவருக்கு வந்து ஒவ்வொரு அந்த தாவி அந்த சங்கீதத்தை பார்க்கும்போது நமக்கு அதுதான் ரொம்ப தாவீதுன்னு சங்கீதம் சொல்லும்போது ஒரு தப்பை செய்துனாரு தேவசாமத்தில் விழுந்துருவார் இந்த ஐம்பத்தொன்னா சங்கீதத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் தப்பை செய்துட்டு தேவசாமத்தில் விழுந்து ஒரு தன்னுடைய தேவனை பாதத்தில் விழுந்து மன்னிப்பை கோர்ன சங்கீதம் தான் அந்த ஐம்பத்தொன்னாம் சங்கீதம் அதில் சொல்கிறாரு தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கங்கள் என் வீர்தல் நீங்கள் என்னை சுத்திகரியும் எனக்கு கருமையான அடுத்த வருஷம் சொல்கிறேன் என் அக்கிரம நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மறை என்னை சுத்திகரியும் பாவம் இல்லைன்னா நம்ம பாவத்தை தேவன் கழுவி சுத்திகரிச்சிட்டாருனா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நீதிமான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்றே ஒன்று உன்னுடைய பாவம் ஒரு நம்ம பாவம் செய்யாதவங்க யாரும் இல்லை தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் போதே நம்ம பாவத்தோடு தான் வெளியே வரோம் இந்த சங்கீத கானனை போல பாவத்தை அறிக்கை இட்டு தேவசமத்தில் மன்னிப்பை வாங்கிட்டோனா ஒரு சுத்திகரிப்பை வாங்கிட்டோனா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்த நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு தக்கதாய் அதற்கு ஏற்ற பலனை நமக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஈசாக்கு ஒரு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் அவனுக்கு அவனுடைய அறுப்பு நூறு மடங்கு பலன் நூறு மடங்கு பலன் நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுட்டிங்கன்னா உங்களுடைய பலன் மிகுந்த பலன் நூறு மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் ஹல லுய்யா ஹல லுயா இன்றைக்கி என்னென்ன விண்ணப்பம் உங்கள் கையில் இருக்கோ நீங்கள் பாவத்தை முதல்ல அறிக்கையிடுங்க ஏசப்பா என்னை கழுவி சுற்றிக்கிறீங்க ஆண்டவரே ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அங்கு அப்போசனாயிய பவுல் சொல்கிறார் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நம்ம எப்படி ஒப்புக்கொடுக்கணுமா பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இவ்வளோ கெஞ்சி கேட்குறாரு ரோமா புரியா இருக்காங்க இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டோர் அப்படி தான் கேட்குற ஜீவ பலியாக உனக்காக நான் என்னை ஒப்பு கொடுத்தேன் நீ இன்றைக்கு என்னிடம் ஒப்பு ஒப்புக்கொடு ஒப்பு கொடுப்போமா எல்லாரும் இதான் புத்தி உள்ள ஆராதனை முதல்ல உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே எல்ல என்ன பாவம் இருந்தாலும் அதை மன்னிங்க ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லிட்டு கொடுங்க இன்றைக்கு உங்களோடு கூட தேவன் பேச வல்லவராக இருக்கிறார் ஹா லூயா ஹால எல்லாரும் கொடுக்கும் கண்களை மூடி நம்மை படைத்த தேவண்டத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்முடைய பாவங்களை அறிக்கை இடுவோம் பாவம் செய்யாதவர் ஒருவரும் இல்லை இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நான் அந்த உப்பு எல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் என்னது நான் பாவம் செய்யலை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் இல்லை நம்ம இன்றைக்கி ஒரு பாத்திரத்தை கழுவிட்டு சாப்பாடு செஞ்சுட்டோம்னா இன்றைக்கி வாஷ் பண்ணி தான் வைப்போம் அப்படி தானே சாப்பிட்ட பிறகு நைட் எல்லோரும் என்ன செய்வோம் அல்லது மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டு அது முடிச்சிச்சின்னா வாஷ் பண்ணி தான் வைப்போம் அடுத்த நாள் காலையில் எடுத்து திருப்பி சாப்பாடு வைக்கணும் யாராவது அந்த பாத்திரத்தை கழுவாமல் அடுப்பில் கொண்டு வைப்பீங்களா வைக்க மாட்டீங்க தானே அதேதான் ஒவ்வொரு நாளும் இந்த பாத்திரம் இந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும் அதான் இறையமையாட்ட நீ குயவன் வீட்டுக்கு போ அங்கே உனக்கு காண்பிப்பேன் அங்கே அவன் கையில் இந்த களிமண் கெட்டு போயிட்டு ஆனால் அவனுக்கு விரும்பத்தக்கதான் திருப்தி திருப்தியாகிறது வரைக்கும் அதை வணஞ்சி அதை ஒரு பாத்திரமாய் வந்த பாத்திரமாய் வணங்கிறான் அது போல் தான் நம்ம இந்த பாத்திரத்தை அவர் கையில் ஒப்பு கொடுப்போம் நம்ம பாவங்களை ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடணும் அவர் நம்மை ரட்சிக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் ஹல லூயா ஹல லூயா நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறபடியால் அவர் கையில் நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர் நம்மை நடத்துவார் ஹல லூயா கண்களை மூடி ஏசப்பா நீங்கள் என்னை மன்னிங்க ஆண்டவரே எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன்னு சொன்னீங்களாண்டவரே நீங்கள் கிருபை தருகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இசப்பா எங்களுடைய பாவங்கள் ரத்தாம்பரத்தை போல சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவே நடித்த ஆண்டவரே வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளோ தூரமாக விளக்குவே நடிச்சேன் ஆண்டவரே கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமா விளக்கு வேண்டி சொன்னீங்களே ஆண்டவரே நீங்கள் அப்படியே எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு விளக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை உங்கள் முதுகு பின்னால் போட்டேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே அதை நான் நினைக்க மாட்டேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே எங்களுடைய பாவங்களையெல்லாம் நீங்க நினை ஆண்டவரே நினையாதபடி அதை முதுகு பின்னால் போட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே பைப்பொழுது எங்கள் பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே கத்தர் கத்தர் கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவி அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறதுன்னு சொன்னீங்களாண்டவரை இவங்க விண்ணப்பத்தை எல்லாரும் அவங்க கையில வச்சிருக்காங்க அல்லது மனதில் ஆண்டவங்க சமூகத்தில் வைக்கிறாங்க இதை கத்தர் அங்கீகரிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இவருடைய விண்ணப்பத்தை இங்கே அங்கீகரிங்கப்பா இது எப்படிப்பட்ட விண்ணப்பம் என்பது எனக்கு தெரியாது ஆண்டவரே ஆனால் இவர்கள் உங்க சமூகத்தில் வைக்கும்போது அப்பா இந்த விண்ணப்பத்தை கேட்டு இந்த விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்பா உங்க கிருபை இவர்களோடு கூட தங்கட்டும் ஆண்டவரே அப்பா இவர்களோடு உங்க கிருபை தங்கட்டும் ஆண்டவரே ஏசப்பா அன்று ஒரு சவுல் அழிக்க வேண்டும் என்று புறப்பட்ட போது அவனை சடுதியில் ஒரு ஒளி வந்து தொட்டு அவன் தரையில் விழுந்து அவனோடு கூட பேசினீங்களப்பா அவன் துன்பப்படுத்துகிற தேவன் என்பதை அவன் உணர்த்தினீங்களே ஆண்டவரே அது போல் இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உமக்கு விரும்பாத காரியங்கள் எங்களில் இருக்குமானால் உமை துன்புறுத்துகிற காரியங்கள் எங்களில் இருக்குமானால் அதை மன்னித்து எந்த விண்ணப்பங்களெல்லாம் இவர்களுக்கு கேட்கப்படாமல் இருக்கிறதோ அந்த விண்ணப்பத்தை கேட்கும்படியாய் எங்களை தாழ்த்துகிறமான ஏனென்னால் வேதம் சொல்கிறது தாழ்மை உழவனுக்கோ கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவனுக்கோ அவர் எதிர்த்தும் இருக்கிறார் இந்த வசனமும் சொல்கிறது தீமை உள்ளவனுக்கு கர்த்தருடைய முகத்தை ஆண்டவர் விரோதமாய் வைக்கிறார் விரோதம் அவனுக்கு விரோதமாய் இருக்கிறது கர்த்தருடைய முகம் ஏசப்பா ஒரு நாளும் தேவனுடைய முகம் எங்களுக்கு விரோதமாய் வராதுபடி காத்து கொள்வீராக உங்கள் முகம் எங்களுக்கு ஒரு நாளும் விரோதமாய் வராதபடி காத்து கொள்வீராக ஆண்டவரே எங்களை தாழ்த்தூரம் ஆண்டவரே தாழ்த்தூரம் ஆண்டவரே தாழ்மை உள்ளவனுக்கு கத்த கிருபை அளிக்கிறார் அண்டவரே அப்போ எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹலோ ஹலலூயா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஹலலூயா 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 வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கலாமாண்டவரே அப்பா அவருடைய வியாதியின் கொடூரம் என்பதை கத்தர் காண்கிறீர் ஆண்டவரே அந்த வியாதியில் வந்து விடுதலை நீண்ட நாளாக ஆண்டவரே படுக்கையில் இருக்கலாமாண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த நீண்ட நாள் படுக்கையில் கத்தர் மாற்றி போடுவீராக தகப்ப தகப்பனே ஏசா பாவுமக்கு நன்றி கத்தாவே நன்றி கத்தாவே இந்த நோய் தீர்மா அல்லது இதுதான் எனக்கு வாழ்வுக்கு கடைசி முற்றுப்புள்ளியா என்று நினைத்து கொண்டிருக்கலாம் அந்த பிள்ளைகளுக்கு கத்த இல்லை இல்லை தான் உனக்கு செவி கொடுத்து உன்னை இந்த நோயிலிருந்து விடுதலை தருவேன் என்று சொல்லி விடுதலை கொடுத்த தேவன் அல்லவோ ராஜா விடுதலை கொடுக்க முடியாது உப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே கடன் பிரச்சனையில இருந்த ஆண்டவரே வா இந்த கடன் தொல்லையிலிருந்து என்றைக்கு விடிவு காலம் வருமோ என்று சொல்லி கத்தாவே தேவனை நோக்கி கதறி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டியவர்களை இழந்து கூட கதாவே அந்த ஆறா துயரத்துல யார் எங்களை தேற்றுவார் என்று சொல்லி கத்தாவே தேற்றுவார் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு தேற்றவாள கத்த கடந்து வருவீராக இன்னும் ஆண்டவரே தங்களுடைய இயலாமையை குறித்து ஆண்டவரே வேதனையோடு கூட காணப்படலாம் எல்லாரும் எல்லா காரியங்களையும் நன்மையாய் செய்கிறார்களே நன்றாக செய்கிறார்கள் என்று நல்ல பேர் வாங்குகிறாங்களே என்னுடைய இயலாமையினாலே என்னால் நல்ல பேர் வாங்கவே முடியல நான் வேலை சேலத்தில் ஒரு திட்டு தான் வாங்குகிறேனே என்று சொல்லி கூட கவலையோடு கூட காணப்படலாம் ஆண்டவரே மத்தியான நேரத்தில் இவர்களோடு கூட கற்று இடைபடுவீராக ராஜா பரம பரிகாரியே இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பத்துக்கு உங்கள் செவிகள் கவனமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹாலலூயாம் இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 நீர் கிருபை ஆண்டவரே நீர் கிருபை உள்ளவர் ஆண்டவரே அப்ப அவங்க கிருபை என்றும் உள்ளதாண்டே அப்ப அவங்க கிருபை நாளை இவளை தேற்று வீராக தங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்போ வேதனையோடு கூட அங்கே சமூகத்தில் ஆண்டவரே அமே இந்த நாளுக்குரிய ஆகாரத்தை கூட கொடுக்க முடியலேன்னு சொல்லி கூட வேதனையோடு கூட இருக்கிற பெற்றோர் பெற்றோர்கள் ராஜா ஆனால் அது பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஆண்டவரே தாயின் கண்ணீர் தகப்பனின் கண்ணீர் பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஆண்டவரே அந்த தாய்க்காக தகப்பனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் உங்கள் கருத்தில் தரேன் சுவாமி இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் என்ற ஆணவங்கள் ஆண்டவரே ஒரு செல்ஃபோன்னால் அந்த செல்ஃபோன் ஐ மீன் எல்லாமே அந்த செல்ஃபோன் தான் நினச்சி வாழ்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞான அறிவு புத்தி கொடுத்து தேவனுடைய திரும்பபடியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படி அப்போ கொடுக்குற ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே ஆமீன் வெளியே வரக்கூடாதபடி பாவத்தில் சிக்கி ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளை வெளியே கொண்டு வர கத்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறான்ண்டவரே அப்பா உணர்வுள்ள இருதயங்கள அவங்களுக்கு கொடுங்கப்பா உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறான்டவரே எய்ஸ் அப்பா ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளையும் எங்க கண் நோக்கும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே எத்தனை வாலிபர்களண்டவரே அப்பா சின்ன சின்ன விஷயங்களுக்காக தங்களுடைய ஜீவனை இழந்திருக்காங்க ஆண்டவரே இனி எங்க பிள்ளைகள் ஒரு நாளும் ஜீவனை இழக்கக்கூடாது ஆண்டவரே தன்னுடைய ஜீவனையே ஐ மீன் தியாக கொடுத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி அப்பா உங்க கையில ஒப்பு கொடுக்க கிருபை கொடுங்கப்பா இந்த சிலுவையின் அன்பில் ஆண்டவரே நிலைத்திருக்கணுமே சிலுவை அடிவாரத்துல தங்களை ஒப்பு கொடுக்கணுமே ஆண்டவரே சிலுவை அடிவாரத்துல வரத்தக்க கிருப கொடுங்கப்பா சிலுவை நோக்கி பார்க்கத்தக்க வாட்சியை கொடுங்கப்பா தா சொன்னது போல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் நாத்துவம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது ராச்சா அதுபோல் ஆண்டு ஒரு இந்த டெலிவரிக்காக அட்மிட் பண்ணுறவங்க இருப்பாங்க ஆண்டுவரே அப்பா இன்னும் ஆண்டவரே அமையின் ஒரு நாளுக்காக காத்திருப்பாங்க அல்லது அந்த த்ரீ மந்த்ஸ் ஆண்டு வரே இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ் அல்லது நைன் மந்த்ஸ் அமையின் இந்த நாட்களில் அமீன் டாக்டர்ஸ் அட்வைஸில் ஆண்டு ரெஸ்ட்டில் இருப்பாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டு வரே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு டெலிவரியே கற்று கட்டளையிட ராஜா டெலிவரி ஆகி ஆண்டவரே பிள்ளைகளாண்டவரே ஆமை லோபத்தா இருப்பாங்கல்ல ஆண்டவரே இன்னும் பிள்ளைகளை கவனிக்க முடியாம வேதனையோடு கூட இருக்கிற பெற்றோர் உண்டு ராஜா அந்த பிள்ளைகளை கத்த கண்ணோக்கும்படியாக பிள்ளைகளாண்டவரே நாளொருமே நீ வளர்ந்து வளர்ந்தெடுக்கப்படுவார்களாக உங்க மடியிலே இந்த பிள்ளைகளை எடுப்பீராக தகப்பனே அவங்க நல்ல ஞானம் கொடுங்கப்பா பொறுமை கொடுங்கப்பா இதனால பொறுமை இல்லாதபடி ஆண்டவரை இத்தனை பேர் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையில நம்ம டிப்ரெஷனாக இருக்காங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல பொறுமை கொடுங்க ஆண்டவரே என் தேவன்ல நிலைத்து

நாங்க பரிசுத்தமாய் வாழணும் நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்க ராஜா வேதனை உண்டாக்கும் வழியல் எண்ணத்தில் உண்டோ என்று பார்த்தாண்டவரை அதை மாங்கள் எங்கள் விட்டுவிட எங்களுக்கு இருபத்தாங்க ஆண்டவரை இறக்கம் தாங்காண்டவரே ஒருமுறை இறக்கம் காண்பிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற மாண்டவரை இறக்கம் காண்பிக்கும்படியா இறக்கம் காண்பிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற மாண்டவரை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தரை உண்மை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரை ஹாலலூயா ஜீசஸ் உண்மை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரை ஹாலலூயா இன்னும் ஆண்டவரே அப்பா ஒரு காரியத்தை தேவன் அமைய ஆண்டவரே இருதயத்தில் ஆமே உணர்த்துறீங்க ஆண்டவரே அப்பா லோபத்துன்னு ஆண்டவரே தனக்கு ஃபீட் பண்ண முடியல ஆமே நான் ஒரு அழுத அழுகையோடு கூட அமைய நாண்டவர் நான் எப்படி இந்த பிள்ளையை வளர்ப்பேன்னு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவசமத்தில் சமத்துல படியிட்டு வேதனையோடு கூட இருக்கிற தாய் ஆண்டவரே ஏசா பண்ணீங்க அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல கிருப கொடுங்க ஆண்டவரே ஏசா பண்ணீங்க தான்ப்பா அது கொடுக்க முடியும் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் நினைச்சேன் நீங்களா ஆண்டவரை அந்த பிள்ளையும் தேற்றி அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஞானத்தையும் கொடுப்பீராக தகப்பனே உங்கள் அன்பின்காரன் அந்த பிள்ளையின் மேலே இருக்கும்படியா கொடுக்குற ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பா அமையன் ஒரு வாலிப மகள் ஆண்டவரே ஏசாப்பா எனக்கு படிக்க ஞானம் இல்லை படிக்கிறதெல்லாம் எனக்கு மறந்து போகுது என்னால முடியல எனக்கு ஞானம் வேண்டும் என்று உங்க சமூகத்தில் அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது கத்திர மகளுக்கு ஞானம் கொடுங்கப்பா அந்த பிள்ளாண்டவரே தண்டி வாழ்க்கையில படித்து தண்டி பெற்றோருக்கு ஆண்டவரே தன்னுடைய கடமையை செய்யும்படியாய் அவளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறாண்டவரே ஞானம் கொடுக்கிறதே ஞானம் புத்தி அறி உங்கள்கிட்ட தான் இருக்கப்பா பகிர்ந்து கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்குறாண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கு கத்தாவே ஆண்டவரே ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் தனக்கு தானே துணையை தேடிக்கொண்டு ஆமேன் உலகத்தில் சோரம் போயிருக்காங்க ஆண்டவரே ஆமீன் தண்டி தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை கொடுக்கும்படியாய் வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க கிருப கொடுக்கும்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட பேசுவீராக ராஜா ஒரு நாள் இந்த பிள்ளைகள் தள்ளப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே கத்தர் கிருபியா இந்த பிள்ளைகளோடு கூட இறக்கம் காண்பிப்பீராக இந்த பிள்ளைகளுக்கு இறக்கம் காண்பிப்பீராக ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு ஆண்டவரே கீழ்ப்படுத்த பிள்ளைகளாய் கத்தர் காண்பிக்கும்படி அப்பா இந்த ஆண்டவரே நீங்க தான் பா தலைவராண்டவர் தலைவர் நீங்கப்பா அடுத்தது ஒரு கணவன் ஆண்டவரே இந்த கணவன் அந்த வீட்டை நடத்தி செல்ல அவர்களுக்கு எல்லா கிருபவரங்களை கொடுங்கப்பா அடுத்ததாக மனைவி தேவசமத்துல காத்திருந்து அமைய ஆண்டவரே தேவனுக்கன்று பிள்ளை ஆண்டவரே பிள்ளைகளையும் மற்றவர்களை நடத்துவதற்காக கிருப கொடுங்கப்பா பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு ஆண்டவரே ஆண்டவரே சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளளாய் இருக்கும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே கர்த்தர் நேசிக்கிற குடும்பமாய் மாறுவார்களாக யோசுவா சொன்னது போல நானும் என் விட்டார் போ என்றால் கத்ரே சேவிப்போம் तो ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த நிலைக்கு வருவார்களாக ராஜா ஒரு நாளும் என் தேவனை விட்டு தூரம் போய் விடக்கூடாது ராஜா தேவனே அந்த வீட்டுக்கு தலைவராயிருங்க குடும்பத்தின் தலைவர் நீங்கள் ஆண்டோவரே அப்பா அந்த குடும்பத் தலைவருமே சார்ந்து இருக்கணும் அண்டவரே ஒரு குடும்பத்தின் தலைவியுமே சார்ந்து தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும் ஆண்டோரே இசப்பா பிள்ளைகள் ஆமீன் தாய் தகப்பனை சார்ந்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தான் பெற்றோரை மயில்விக்கிற பிள்ளைகளாய் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்கும்படியாக கத்த கிருப கொடுப்பீராக ஆண்டவரே இந்த தாய் தகப்பன் சொல்லும்போது வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் அதை மறுத்து ஓடுகிற வாழ்க்கை ஆண்டவர் அது வேண்டாம் தகப்பனே பெற்றோரை சார்ந்திருந்து தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைப்பதாக ஆண்டவரே இந்த ஹெவன் டிவி ஆண்டு உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே இதில் உழைக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் தரேன் மீடியாஸில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கருத்தில் தரேன் ஃபீட் நேஷனோட ஒரு அந்த ப்ராஜெக்ட் உங்கள் கருத்தில் தரேன் தேவைகள் சந்திக்கப்படுவதாக ராஜா தேவைகள் சந்திக்கப்படுவதாக ராஜா நேபாள் தேசத்தில் எஜுகேஷன் ஹாஸ்பிட்டல் இன்னும் மாதிரி ஊழியங்கள் தேவனை அந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டே கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா அன்பு சகோதரர் அம்மையன் இதற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தை கத்தர் கட்டியெழுப்ப ஆண்டவரை மகன் உமக்கா ஓடும்போது மகன் குடும்பத்தை கத்து நேசிக்கிற தேவன் அவன் பிள்ளைகளை நேசித்து பிள்ளைகளுக்கு வேண்டிய ஜீவன் சுகம் பலன் பார்வையில் அருமையாக காக்கப்பட்டுட்டு ஆண்டவர் வாலிப தம்பி தங்கச்சி கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர் அப்போ அவங்க மனைவி உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் கத்தர் ஆசீர்வதிக்கும்படி அச்சேபிக்கிற ஆண்டவர் உண்டு எங்கெல்லாம் ஊழியம் செய்யலாம் அந்த இடத்துலலாம் உங்கள் கிருப கூட இருப்பதாக இந்த ஹெவன் டிவி மூலமாக எத்தனை பேர் ஊழியங்களை செய்கிறார்களோ அத்தனை பேரையும் கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர் தேவைகள் சந்திக்கப்படுவதாக ராஜா தேவைகள் சந்திக்கப்படுவதாக ராஜா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே டிவி முன்பாக உட்கார்ந்து இன்னும் ஆண்டவரே இந்த கத்தாவை மகளிர் மன்றாட்டு ஜம்மு மூலமாக இன்னும் மற்ற அந்த இன்னும் டிவி ஊழியங்கள் மூலமாக தேவனை அறிக்கை பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகள்கூட இருக்காண்டவரை இவ்வளவு ஆசீர்வதிப்பீறாக இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுபடுறாங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இவருடைய விண்ணப்பத்தை கத்தர் செவி கொடுத்து கவனித்ததற்காக ஸ்தோத்திரம் அநேக சாட்சியில் எங்கள் கேட்க போகிறதா நன்றி ஆண்டவரே தாய் தூரம் ஆசீர்வதிக்கும்படியாய் திருப்பாதி கெஞ்சி கேட்குறோம் பரம ஆமீன் ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்தரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வசனத்தை பிடித்து கொண்டு செவியுங்கள் கத்தர் அற்புதத்தை செய்வார் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தை தாமே உங்களோடு கூட இந்த நடத்துவாராக ஆமேன் ஆமேன் தாலை